ஓகே ஒரு 11:15 நாங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தோம். அங்கே வந்த உடனே திடீர்னு ஃபயர் ஆக்சிடென்ட் வந்து ஸ்மோக் வரல வருது, எல்லாம் ஷவுட் பண்ணாங்க. எல்லாரும் ஃபிஃப்த் ஃப்ளோர்லேருந்து எல்லாரும் கீழே வந்து எல்லாம் ஓடி வந்து பார்த்து வந்து ஹெவி ஸ்மோக் வெளியே வந்தது. இமீடியட்டாக நாங்கள் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணி ஃபோன் பண்ணி சொன்னோம், ஃபயருக்கு ஃபோன் பண்ணோம். அவங்க வரதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு. அதுக்குள்ளே ஃப்ளேம் ரொம்ப ஜாஸ்தியாக அதிகமாக வந்ததுனால எங்களால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்குள்ளே ஃபயர் இன்ஜின்லாம் வந்த பிறகு ஃபிஃப்த் ஃப்ளோரில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-40 பீப்புள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது அங்கே உள்ள பிளாக் ஆகிருந்தாங்க. ஃபஸ்ட்டு அவங்கள ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க, ஃபோர்ஸ் எடுத்து கிரேன் மூலமாக வந்து ஃபஸ்ட்டு கேர்ள்ஸ் எல்லாம் வந்து கீழே இறக்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் பாய்ஸ் எல்லாம் வந்து கீழே இறக்கி விட்டாங்க. இன் மீன் டைம் வந்து ஒரு டீம் வந்து அந்த இருக்கிற ஃப்ளேம்லாம் வந்து ஃப்ரெண்டில் வெளியே வர ஃப்ளேம்லாம் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி கொஞ்சம் அரெஸ்ட் பண்ணாங்க. ஃபுல் ஃபோர்ஸ் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க பண்ணோம்னா உள்ளே வர அவங்க ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு அவங்க மயக்கம் வந்துடும். அதனால் அவங்க கரெக்டாக டீம் பிளான் பண்ணி கரெக்டாக அவங்க என்ன பண்ணாங்க, முதல்ல ரெஸ்கியூ பண்ணி எல்லோரையும் வெளியே எடுத்தாங்க. வெளியே எடுத்த உடனே ஃபுல் ஃபோர்ஸில் வந்து உள்ளே உடச்சி உள்ளே போய் வித் இன் ஹாஃப் அன் ஹவரில் அவங்க கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் ஃபயர்லாம் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. இட்ஸ் அ குட் வெரி நைஸ் ஜாப் ஃபயர் உள்ள பீப்புள்ஸ் ஆர் வெரி குட் நைஸ் ஜாப் நல்லா பண்ணாங்க. பட் மெயின் திங் அந்த ஒரு ஆள் கூட டேமேஜ் எல்லாம் ஃபஸ்ட்டு டெஸ்கியூ பண்ணாங்க. அது இட்ஸ் பியூட்டிஃபுல் சார். நான் ஸ்டாண்ட் பையாக வந்து நான் வந்து உள்ளே எங்கள் பேங்க்கில் இருந்தேன். அந்த இந்த பேங்க்குக்கும் வந்து இந்த பில்டிங்க்கும் வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு 25 feet தான் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். இது இருக்கும் வந்து சத்தம் கெட்டுச்சு சொல்லிவிட்டு நான் வெளியே வந்தேன். ஏன்னா அந்த பில்டிங்கில் ஃபஸ்ட் பிரான்ச்சில் எங்கள் பேங்க்கும் இருக்குது, இந்தியன் பேங்க்கு. இங்கே ஒரு பேங்க் இருக்கிறதுனால நான் வெளியே வந்து பார்க்கும்போது ஒரே ஸ்மோக்கு தேர்ட் ஃப்ளோர்லேருந்து இதெல்லாம் பயங்கரமாக அந்த நெருப்பு எரியத்தையே பார்த்தேன். நான் பார்த்து இருக்கும்போது தான் அதுக்கப்புறம் நான் போய் எங்கள் ஏஜிஎம் கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணேன், சார் நம்ம பில்டிங் வந்து ஃபயர் ஆகுது. அவர் வெளியே வந்து பார்த்துட்டு உடனே என்ன சொன்னார், கொஞ்ச நேரம் பார்த்து இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து போலீஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க, எல்லா ஸ்டாஃப் எல்லாம் வெளியே வர சொல்லி யாருமே இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒன்று ஏஜிஎம் என்ன பண்ணார், எல்லா ஸ்டாஃபையும் வெளியே வர வச்சு ஷட்டர் போட வச்சுட்டார். ஷட்டர் போட்டுட்டு அப்படியே இருந்துட்டு ஒரு ஹாஃப் அன் அவரில் என்ன பண்ணிட்டார், லாக் எடுத்துகிட்டு வந்து லாக் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டார். நாங்கள் லாக் பண்ணிவிட்டு எல்லா ஸ்டாஃபும் வெளியே தான் இருக்காங்க, யாரும் இல்லை. அதுக்கப்புறம் பயங்கரமாக வந்து ஃபோர்ஸஸ் அந்த நெருப்பு ஜுவாலை வந்து அது பார்க்கவே கஷ்டமாக இருந்தது. எவ்வளோ போக என்னென்ன, ஏன்னா அந்த காற்று அடிச்சதுனால இன்னும் மேற்கொண்டு அது எரிய ஆரம்பிச்சிருந்தது. காவல்துறை இமீடியட்டாக வந்துட்டாங்க, இம்மிடியேட்டாக அந்த தீயணைப்பும் வந்து காவல்துறையும் வந்து இமீடியட்டாக வந்தாங்க, ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸும் வந்து கூட வந்தாங்க. வந்து அவங்களும் அவங்க கடமையெல்லாம் நல்லா செஞ்சாங்க, அவங்க பற்றி எந்த ஒரு குறையும் சொல்லத்துக்கல. அதாவது நாங்கள் வந்து அங்கேருந்து வந்து ஒரு 100 மீட்டரில் நிற்கிறேன்னா எங்களுக்கு அந்த புகையை வந்து கண் எரிச்சல் எல்லாமே இருக்குது. அவங்க எப்படி அவ்வளோ பக்கத்துலேருந்து அவ்வளோ க்ளோஸ் பையில் வந்து அவங்க வந்து ஸ்டாண்ட் பண்ணி அவங்க டியூட்டி செஞ்சாங்களேன்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக தான் இருக்குது. அது முக்கியமாக சொல்லப்போனால் இந்த மெயின் இது இந்த க்ரேன் இருக்குதுங்களா, ப்ரோண்டா ஸ்கை லிஃப்ட்டு, அதில் மேலேருந்து ஒருத்தர் ஒரு ஆஃபீஸர் ஒருத்தர் இருக்கார் காவல்துறை. அவர் எப்படி தான் அந்த சிங்கிள் பர்சன் வந்து அவ்வளோ ஸ்மோக்கில் அவ்வளோ க்ளோஸ் பையில் போய் அந்த ஃபயரை அடிச்சுக்கின்னு எப்படி தான் நின்று ஸ்டில் 1.5 hours வந்து அவர் ஸ்டாண்ட் பை நின்று அதை பண்ணிகிட்டு இருந்தார். மெயின் திங் அது தான், பாராட்ட வேண்டிய வேண்டியது அவர் பாராட்டணும், எல்லாரையும் பாராட்டணும், எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்து. அது வந்து அதான் அந்த ப்ரோட்டோ ஸ்கை லிஃப்ட் இருக்குது இல்லைங்களா, அது மூலியமாக வந்து அதை இதை பண்ணி எல்லாத்தையும் இருந்தால் 5 பேர் லேடிஸு, ஒரு ஃபீமேல் சைல்டு இருந்தது அதையும் வந்து பத்திரமாக சேஃப் பண்ணி இறக்கி பக்கத்து பில்டிங்கில் இறக்கி அங்கேருந்து லேடர் மூலிமா அவங்கள ஒவ்வொருத்தரும் கீழே இறக்க வச்சு நல்லபடியாக சேஃப் பண்ணி விட்டாங்க சார்.